ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் இந்தராணி மாத்தமாடேஸ் இப்போ சாப்டர் நம்பர் ஃபைவ் இன்ட்ரடக்ஷன் டு யூக்ளியஸ் ஜியாமெட்ரி அதில் பிளேஃபர்ஸ் ஆக்சியம் பார்க்க போகிறோம் ஃபார் எவ்ரி லைன் எல் ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கும் ஃபார் எவ்ரி லைன் எல் ஒவ்வொரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைன் எல்லுக்கும் அண்ட் ஃபார் எவ்ரி பாயிண்ட் பி நாட் லையிங் ஆன் எல் இந்த எல் மேலே இல்லாத ஒரு பாயிண்ட் பி இருக்கு இந்த பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட் பி அது வந்து எல் மேலே இல்லை அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸிஸ்ட் யூனிக் லைன் எம் ஒரு எக்ஸிஸ்ட் ஆகுது என்னது ஒரு யூனிக் லைன் எம்ங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகுது அது எப்படி இருக்கும் பி வழியாக பாஸ் ஆகும் அண்டு பேரல் டு எல் பி வழியாக பாஸ் ஆகும் எல்லுக்கு பேரலாக இருக்கும் ஓகேவா இதுதான் ஆக்சியம் அதாவது எல்லுங்கிற ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு ஒவ்வொரு பாயிண்ட் பி கிடைக்குது அந்த பாயிண்ட் வந்து எல் மேலே இல்லை அந்த பாயிண்ட் வழியாக ஒரு எம்ங்கிற ஒரு லைனை ட்ரா பண்ணோம்னா அந்த லைன் வந்து கண்டிப்பாக இந்த எல்லுக்கு பேர்லாக கிடைக்கும் அது யூனிக்காக இருக்கும் பி வழியாக பாஸ் பண்ணுற ஒரு லைன் அது பேர்ல டு எல்லாக இருக்கிறது ஒரே ஒரு லைன் எம்மாக தான் இருக்க முடியும் அதுதான் யூனிக்குங்கிறாங்க ஸோ இப்போ பி வழியாக பாஸ் ஆகிறதுக்கு இன்னொரு லைன்கூட ட்ரா பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆனால் இந்த லைன்ஸ் எல்லாம் எல்லுக்கு பேரலாக இருக்காது இல்லையா எல்லுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஒரே லைன் என்னது எம் அந்த லைன் தான் யூனிக் லைன் ஓகே தட் இஸ் ஒரே லைனில் எப்படி சொல்கிறாங்கன்னா டூ டிஸ்டிங் இன்டர்செக்டிங் லைன்ஸ் கெனாட் பி பேரல் டு த சேம் லைன் இந்த மாதிரி ரெண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்து ஒரே லைனுக்கு பேரலாக இருக்காது இது ரெண்டு இன்டர்செக்டிங் இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்கா இல்ல கட் பி பேரல் லைனுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்செக்டிங் லைன்ஸ் பேரலா இருக்காது ஓகே